தமிழ் வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். வாவே P30 லைட் ஃபோன் நான் 3 மாதமாக யூஸ் பண்ணிட்டேன். அந்த ஃபோனில் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டாக நாங்கள் இந்த ஃபோனில் இருக்கிற டிஸ்பிளே பற்றி பார்ப்போம். இந்த ஃபோனில் டிஸ்பிளே பார்க்கக்குள்ள எங்களுக்கு 6.1 இன்ச்சில் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே உண்டு எங்களுக்கு பார்க்கலாம். ஆனால் இது செஞ்சுருக்கிறது IPS LCD டிஸ்பிளே உண்டு. இந்த ஃபோனில் நாங்கள் ரெசல்யூஷன் பார்க்கக்குள்ள 415 ரெசல்யூஷன் எங்களுக்கு பார்க்கலாம். ஸோ அதனால் உங்களுக்கு வீடியோ பார்க்கக்குள்ள கேம்ஸ் ப்ளே பண்ணக்குள்ள ஒரு பிரச்சனையும் இல்லாமல் செய்யலாம். இந்த ஃபோனில் வந்து ரெசல்யூஷன் கூட இருக்கிறபடியாக சின்ன சின்ன டெக்ஸ்ட்டும் உங்களுக்கு நல்ல வடிவாக கிளியராக பார்க்கலாம். அதே போல் இந்த ஃபோனில் கலர், பிரைட்னஸ், கண்ட்ராஸ்ட் நல்லா இருக்கிறபடியாக மத்தியான டைம்லையும் சன்லைட் கூட இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இந்த ஃபோன் யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நாங்கள் பார்ப்போம் இந்த ஃபோனில் இருக்கிற பில்ட் குவாலிட்டி பற்றி. இந்த ஃபோனில் பில்ட் குவாலிட்டி பற்றி பார்க்கக்குள்ள இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்லலாம். என்னென்னா, நெட்டில் சர்ச் பண்ணக்குள்ள இந்த P30 லைட் ஃபோனில் பேக் சைட்டுக்கு செஞ்சுருக்கிறது பாலிகார்பனேட்டுன்னு தான் சொல்லியிருக்கு. ஆனால் இந்த ஃபோனில் பேக் சைட்டும் முன் சைடும் செஞ்சுருக்கிறது கிளாஸால். அதுக்கு எவிடன்ஸ் என்னட்டு இருக்கு, என்னென்னா இந்த ஃபோன் யூஸ் பண்ணக்குள்ள தவறி விழுந்துச்சு. ஸோ அப்போ இந்த ஃபோனில் பேக் கிளாஸ் போயிடுச்சு. ஸோ அந்த ஃபோட்டோஸும் உங்களுக்கு இப்போ பார்க்கலாம். இப்போ நாங்கள் டிஸ்பிளே பற்றி பார்த்துட்டேன், பில்ட் குவாலிட்டி பற்றி பார்த்துட்டேன். இப்போ நாங்கள் இந்த ஃபோனில் பர்ஃபார்மன்ஸ் சைடுக்கு போய் பார்ப்போம். ஃபோன் அண்டு கைக்கு எடுத்த உடனே அதில் முக்கியமான ஃபீச்சர்ஸ் தான் அந்த ஃபோனில் இருக்கிற பர்ஃபார்மன்ஸ். ஸோ இந்த ஃபோனில் உங்களுக்கு பார்க்கலாம், 6 GB ரேம் உண்டு, 128 GB ஸ்டோரேஜ் உண்டு. அந்த ஸ்டோரேஜும் உங்களுக்கு காணாட்டிக்கு SD கார்டு உண்டு, இதுக்கு போடலாம். இந்த ஃபோனில் சிப் செட் பார்க்கக்குள்ள ஹுவாவி கிரிங் 710 தான் செஞ்சுருக்கு. அதே போல் இதில் கிராஃபிக் ப்ரொசஸர் மெலி G51. ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கேம்ஸ் ப்ளே பண்ணலாம். இந்த ஃபோனில் முக்கியமான ஃபீச்சர்ஸ் தான் இந்த ஃபோனில் வர AAA கேமரா. இந்த ஃபோனுக்கு வந்திருக்கிறது 24 MP மெயின் கேமரா, 8 MP அல்ட்ரா வைட் கேமராவோட 2 MP டெப் சென்சர் உண்டு. அந்த டெப் சென்சரால் தான் நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸில் பின் சைட் எல்லாம் ப்ளர் ஆகி வராது. இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த ஃபோனில் எடுத்த சாம்பிள் கொஞ்சம். இந்த ஃபோனில் செல்ஃபி கேமரா பார்க்கக்குள்ள 32 MP சென்சர் தான் இருக்குது. அதனால் நீங்கள் செல்ஃபி எடுக்கக்குள்ள நல்ல டீட்டெயிலோட ஒரு பிரச்சனையும் இல்லாமல் செல்ஃபி எடுக்கலாம். இந்த காலத்தில் யார் ஃபோன் எடுத்தாலும் ஃபஸ்ட்டாக பேட்டரியை பற்றி தான் பார்ப்பாங்க. ஸோ இப்போ நாங்கள் இந்த ஃபோனில் பேட்டரி பற்றி பார்ப்போம். இந்த ஃபோனில் பேட்டரி பார்க்கக்குள்ள 3340 mAh பார்க்கலாம். அதையோடு உங்களுக்கு 18 V ஃபாஸ்ட் சார்ஜிங் பார்க்கலாம். அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கிறபடியாக 2 hours போகாமல் உங்களுக்கு இது ஃபுல் சார்ஜ் பண்ணி 1 day ஹார்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் பிஸியாக இருக்கிறபடியாக இது உங்களுக்கு கட்டாயம் யூஸ்ஃபுல்லாகும். இன்றைக்கு நான் சொன்னது ஹுவாவி P30 லைட் ஃபோனில் எந்த எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பார்க்க வேணும்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதோடு இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் தான் நாங்கள் போடுற வீடியோ அப்படியே உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் வணக்கம்.